ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அம்ப்ளிஃபையர்லேருந்து மிக்சருக்கு எப்படி கனெக்ட் பண்ணுறது, எப்படி லைன் அடிக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம 2 8 வோல்ட் வச்சுருக்கோம். 2 8 வோல்ட்லேருந்து 2 அம்ப்ளிஃபையருக்கு கனெக்ட் பண்ணி மிக்சருக்கு எப்படி நம்ம லைன் கொடுக்குறங்கிறத பார்க்குறோம். இப்போ நம்ம பாக்ஸில் லைன் அடிச்சுக்குவோம். ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக அடிச்சுங்க. எயிட் வோல்ட் பொறுத்த வரைக்கும் நாங்கள் 1000 தான் போடுவோம். 1000 இல்லை 1500 போட்டால் போதும். இப்போ நம்ம மிக்சரில் லெஃப்ட் ரைட்டுக்காக 2 அம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணி எப்படி கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம 2 அம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணுறோம். 2 சைடு பாக்ஸ் லைன் அடித்து நம்ம இப்போ அம்ப்ளிஃபையர் லைன் அடிக்க வேண்டியதும். இது 1000 பூஸ்டர். இது வந்து 9 மைக் மிக்சர், அகுஜா 9 மைக் மிக்சர். இது வந்து மைக் ஸ்டேஜ், 1000 மைக் ஸ்டேஜ். நம்ம 2 டைப்பாக ஆம்ப்ளிஃபையர் வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 200 மெகாவாட், 1 மெகாவாட்னு இருக்கும். அதில் நம்ம 200 மெகாவாட்டில் வச்சு போட்டுக்கலாம். இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க 1000. இது ஆர்என் லைனு, இது பாக்ஸ் லைனு. பாக்ஸ் லைன் வந்து நம்ம 4 ரூம்ஸில் கொடுப்போம். காமனுக்கும் 4 ரூம்ஸ்க்கும் நம்ம கொடுக்கணும் ஒரு பாக்ஸ் லைனு. இப்போ 2 பாக்ஸ்லையும் நம்ம அடிச்சுக்கிறோம். இப்போ நம்ம 1 பாக்ஸில் பூஸ்டர் அம்ப்ளிஃபையர்லையும், இன்னொரு பாக்ஸை வந்து மைக் ஸ்டேஜ் அம்ப்ளிஃபையர்லையும் கொடுக்குறோம். ரெண்டுமே அவிஜாக தான். நம்ம அடுத்து மைக் ஸ்டேஜ் பார்க்குறோம். இதில் பார்த்திங்கன்னா 3 ஆக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பாக்ஸ் லைனு. 3 ஆக்ஸில் எதில் வேணால் போட்டுக்கலாம். இது ரெட் லைட்டு, லேப்டாப் போட்டுக்கலாம், இல்லை செல் பின்னு யூஸ் பண்ணிக்கலாம். 3 லைன் எடுத்துக்கலாம் அவுட்டு. 3 ஆக்ஸ் 3 லைன் அவுட் கொடுத்தாரு, லைன் அவுட் கொடுத்துருப்பாங்க. இப்போ மைக் ஸ்டேஜும் பூஸ்டரும் பார்த்தீங்கன்னா ரெண்டுல எது பெஸ்ட்டுன்னு யூஸ் பண்ணி பாருங்கள். ரெண்டுல எது பெஸ்ட்டுன்னு உங்களுக்கு தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் மைக் ஸ்டேஜோட பூஸ்டர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பூஸ்டர் நல்ல எஃபெக்ட் கிடைக்குது. இது அபிஜா 9 சேனல் மிக்சரு. இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் 2 கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம எக்ஸ்எல்ஆர் பின்னு லெஃப்டில் ஒரு ஆம்ப்ளிஃபையர், ரைட்டில் ஒரு ஆம்ப்ளிஃபையர் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ லெஃப்ட் சைடில், ரைட் சைடில் ஒன்று. இது 2 பின்னு சொல்லிட்டோம் ஆம்ப்ளிஃபையரில். மிக்சர்லேருந்து எடுத்து மேக்ஸ் 1 கொடுக்குறோம். அடுத்து லெஃப்ட்டு, மிக்சர்லேருந்து லெஃப்ட் எடுத்து பூஸ்டரில் அம்ப்ளிஃபையரில் இன்புட்டில் கொடுக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல்ஆர் பின்னும் சொல்லலாம், நார்மல் பின்னும் சொல்லிக்கலாம். இதில் லைன் இன்புட்டில் கொடுத்தாச்சு. ரெண்டு இது இருக்கும், இன்புட் ஒன்று அவுட் பண்ணும். அவுட்புட் இருக்குன்னா நம்ம அடுத்த ஆம்ப்ளிஃபையருக்கு நம்ம அவுட் எடுத்துக்கலாம். அதுலேருந்து அதுக்கு தான் அவுட்புட் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பிரேக்கர் வந்து பின்னாடி வந்து ஆஃப் பண்ணியிருக்கு. பிரேக்கர் ஆன் பண்ணோமா அந்த ரெட் லைட் ஆஃப் ஆகிடும் இருக்கு. இப்போ பாருங்கள் ரெட் லைட் ஆஃப் ஆகிடுது. அது எம்சிபி பிரேக்கர் உள்ள சுவிட்சு. இது வந்து ஷார்ட் ஆன ஏரியும் அந்த எல்லோ லைட்டு. இது பார்த்திங்கன்னா இது பாக்ஸில் இருக்கா ஆம்ப்ளிஃபையரில் இருக்கான்னு பார்த்துக்கணும். இந்த ஆக்ஸ்லேயும் பார்த்திங்கனா மைக்லேயும் போட்டுக்கலாம். இந்த சைடு மட்டும் 8 மைக் போட்டுக்கலாம். இந்த அம்ப்ளி மிக்சரில் யூஸ் பண்ணுறப்ப லெஃப்ட் ரைட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். லேப்டாப்பு இல்லை செல்லுக்கு யூஸ் பண்ணுற லெஃப்ட் ரைட் யூஸ் பண்ணால் நல்லா கெயினாக கிடைக்கும். இப்போ நம்ம வந்து மியூசிக் தான் போட போகிறோம், பாட்டு போட முடியாது, கார்பரேட்லேயுமே ஆகிடும். அதனால தான் மியூசிக் போடலாம் பாருங்க. Berserker. Show them.